நேதாக்கள் எல்லாரையும் விட, அரசியல்வாதிகள் எல்லாரையும் விட, நிச்சயமா நாங்க கடன் போக்குவாதிகள். இன்றைக்கு நாங்க எத்தனையோ விசாரணையை கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு இந்த கலர் டி ஷர்ட்டை போட்டு கொடுத்துருக்க, நாளைக்கு நாங்கள் எங்க காணா போவோம்? என்ன ஐயா வந்து என்ன காட்சி ரெண்டு கேளுங்க, சரிதானே? தனம் குழம்பி கொண்டு அடிக்க போனது. நாங்கள் இன்றைக்கு துரோகிகளா குற்றவாளிகளா நாங்க இன்னைக்கு நிற்கிறோம். அரசியல்வாதிகளும் சமூகத்துக்கும் நிச்சயமா எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. உங்களோட ஒரு பங்கே அவனுக்கு சமூகத்துக்கு ஆற்றக்கூடிய முழு பங்கையாவது நாங்கள் செய்யறதுக்கான ஒரு முனைப்பை செய்யற மோடிய நாங்கள் அரசியல் நடத்த வரை, சரியா? உண்மையான பிரச்சனை அரசியல் நடத்த வரை இல்ல, அரசியலுக்கும் மக்களுக்கும் வெட்டாம பொருத்தம். நாங்கள் இங்கேயோட எங்களுக்கு இந்த குற்ற உணர்வு இருக்கு. இன்றைக்கு இந்த மக்களை நடத்துறதுல உணர்ந்து விட்டுருக்கிறோம். குற்ற உணர்வு எங்களுக்கு இருக்கு. எங்களால முடிஞ்ச ஒரு சமூக பணியை நிச்சயமா செய்வோம், சரியா? நான் மட்டும் இல்ல, சிறையில சிறையில இருந்த குடிய ரெண்டே ஆக்களா இருந்துகிட்டும் எங்களை நடத்த செய்வோம். டிசம்பர் மாதம் 8 தேதி சிறையில இருந்து வந்தேன். நாங்கள் 7.5 வருஷத்தை ஜெயில கழிச்சு போட்டு இப்பவும் வந்திருக்கோம். இன்றைக்கு வெளியில இருக்கிறார்கள், 7.5 வருஷமா என்ன செய்யணும் தெரியாது. ஆனா இன்றைக்கு 7.5 வருஷமா ஜெயில இருந்து போட்டு வந்து நாங்கள் சுடு முயற்சியை செய்கிறோம். அரசியல் வரைக்கும் நாங்க வரை இதே சந்தர்ப்பத்தில் எத்தனை பேர் நினைவேந்தலோட நிக்கணும் பண்றதை நீங்க கவனிங்க. எத்தனை பேர் மதுபான காலையில இருக்கணும் பண்றதை பாருங்க. நிச்சயமா நான் சில நேரம் நினைக்கிறேன், இன்னைக்கு அவை வந்து அந்த துக்கத்தை அங்க கொண்டாடினு நினைக்கிறேன். ஆனா நாங்கள் உங்களோட கொண்டாடுறதுக்காக நாங்க இங்க வந்தோம். வேற ஒரு இதுவும் இல்லை. எண்ணி விம்மல் கேட்கும் எங்கு சென்ற